நாங்க இன்னைக்கு ஒரு கிளாக் வாங்கியிருந்தோம். இதை மாட்டும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எத்தனையோ பிராண்ட் இருந்தாலும் இதுல வந்து குவார்ட்ஸ்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எல்லா கடிகாரத்திலயும் இது காமனா நான் பாத்திருக்கேன். அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க, 14th century தான் ஃபர்ஸ்ட் வாட்சை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மெக்கானிக்கல் பார்ட்ஸை வச்சு மட்டும்தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ டைம் அக்யூரஸியா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கீ கொடுக்கணும். இந்த பொம்மைக்குலாம் கீ கொடுக்கற மாதிரி வாட்சோட ஃப்ரீக்வன்சி மாறாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, பைசோ எலக்ட்ரிசிட்டி. இந்த பைசோ எலக்ட்ரிசிட்டியை நம்ம மேனுவலா ஆபரேட் பண்றதுனாலதான் இதை வந்து கரெக்டா டைம் காட்டுது. மெக்கானிக் வாட்சஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு மேனுவல் வைண்டிங், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வைண்டிங். மேனுவல் வைண்டிங்ல நம்ம வந்து கான்ஸ்டன்டா கீ கொடுத்துட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக் வைண்டிங்ல அப்படி கிடையாது, நம்மளோட ரிஸ்ட் மூவ்மெண்ட் வச்சே அது ஆட்டோமேட்டிக்கா கீ எடுத்துக்கும். அதனாலதான் சில பெரிய பிராண்டட் வாட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியே இல்லாம ஆபரேட் ஆகும், ஆனா நம்ம கையில கட்டினா மட்டும்தான் கரெக்டான டைம் காட்டும். இப்போ குவார்ட்ஸ் என்னன்னு பாப்போம். குவார்ட்ஸ்ன்றது ஒரு மினரல் தான். அது என்னன்னு பண்ணும் பாத்தீங்கன்னா, வாட்சுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிய கான்ஸ்டன்டா எந்த லாகுமே இல்லாம சப்ளை பண்ணும். இந்த மினரல் 20th century புது ரெவல்யூஷனரினே சொல்லலாம். இந்த ரெவல்யூஷனரி வந்ததுக்கு அப்புறம் தான் வாட்ச் வந்து வெறும் பிரஸ்டீஜியஸா கிடையாது, யாரு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மார்க்கெட்டை பிரேக் பண்ணி எல்லாரும் ரிஸ்ட் வாட்ச் கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற ரிஸ்ட் வாட்சஸ்ல 90% ஆஃப் வாட்சஸ் எல்லாமே குவார்ட்ஸ் வச்சது தான். சோ குவார்ட்ஸ் இந்த டேர்ம் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு குவார்ட்ஸ் வாட்ச் பிடிக்குமா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் செல்ஃப் வைண்டிங் வாட்சஸ் பிடிக்குமா? அப்படி பிடிச்சா எந்த பிராண்ட்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோல நெக்ஸ்ட் வந்து உங்களை பாக்குறேன். அன்டில் பை ஃப்ரம் யூகா.